இப்போ ஜாதகத்தில் லக்னம் எது லா அப்படிங்கிறது, ஜாதகத்திலே மேசத்திலே லக்னம் இருந்தால் ஒரு மேச லக்னம். மேசம் அப்படிங்கிறது நீங்கள் ஜாதகத்தில் மேலே உள்ள கட்டத்தில் ரெண்டாவது கட்டம். இப்போ லக்னம் அப்படிங்கிறது போட்டிருக்கிறது வந்து நமக்கு என்ன லக்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவனுக்கு என்ன பலன் அப்படின்னு புலிப்பாணி என்ன சொல்கிறாங்கன்னா, கூரேனி மீனத்தில் குழவி தோண்ட குற்றவனே மாறோடு வெள்ளி ஆகா. கூரே நீ மீனத்தில் குழவி தோண்ட கொற்றவனே மாலோடு வெள்ளி ஆகா. ஆரே நீ அகம்பொருளும் நிலமும் சேரும், ஆரே நீ அகம்பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அங்கத்தில் மச்சம் உண்டு. ஆரே நீ அகம்பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அங்கத்தில் மச்சம் உண்டு. பாரே நீ கோணத்தில் இருந்த பேர்க்கு, பாரே நீ கோணத்தில் இருந்த பேர்க்கு பகருவாய் நற்பலனை அறிந்து நீதான், பகருவாய் நற்பலனை அறிந்து நீதான். ஏரே நீ போகருடைய கடாட்சத்தாலே யமலோகம் சேர்வனடா இயம்பினேனே, ஏரே நீ போகருடைய கடாட்சத்தாலே யமலோகம் சேர்வனடா இயம்பினேனே. என்ன சொல்கிறாங்கன்னா, மீன லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகனுக்கு புதனும் சுக்கிரனும் தீமை செய்யும் கிரகம். மால் என்கிற புதனும் வெள்ளி என்கிற சுக்கிரனும் தீமை செய்யும் கிரகம். எப்படி தீமை செய்வார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதாவது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு லக்னத்தில், ஜாதகத்துக்கு ஒரு லக்னத்துக்கு ஒரு ஜாதகத்தில் லக்னம் இல்லாட ராசிக்கு 1, 5, 9 கூடியவன் யோககாரர்கள். இப்போ நமக்கு வந்து புதன் வந்து 4, 7 கூடியவன், 1 கூடியவனும் இல்லை, 5 கூடியவனும் இல்லை, 9 கூடியவனும் இல்லை. கேந்திராதிபதி தோஷம் பெறுவான் மீன லக்னத்துக்கு. மீன லக்னத்துக்கு அதிபதியான குருவுக்கு பகைவன் புதன். ஏன் பகைவன், இவன் ஏன் பகைவன் ஆனா இப்படிங்கிற ஸ்டோரி எல்லாம் நம்ம பிறந்தொரு காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குருவுக்கு புதன் பகைவன், சுக்கிரன் வந்து 3, 8 உடையவன், மாரகாதிபதி கண்டம். அதாவது மாரகம் அப்படின்னா சாவுக்கு ஒத்த கண்டங்களை கொடுக்கக்கூடியவன். இப்போ எல்லாருக்கும் சுக்கரதசை உனக்கு அடிச்சு பொழிக்கிடும், சுக்கரதசை நீ பெரிய கோடீஸ்வரனா ஏற ஆச்சா பூச்சாங்கிறோம். சுக்கரன் ஒரு பேருக்கு நன்மை செய்யறதில்லை, ஏதோ 1-2 பேருக்கு தான் நன்மை செய்யும். அது விவரம் இல்லாமல் நம்ம மக்கள் சொல்கிறது சுக்கரதசை அவன் காரில் போகிறான், சுக்கரதசையிலையும் காரில் போகலாம், ராகுதசையிலையும் போகலாம், செவ்வாய் தசையிலையும் போகலாம். அந்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ ஏதோ ஒன்று பெற்றால் தான் நம்ம போக முடியும். அதாவது புதனும் சுக்கிரனும் தீமை செய்யும் கிரகமாக மீனலக்கணத்துக்கு இருப்பினும் வீடு திரவியம் நிலபுலன் எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கும். வீடு கொடுக்கும், வாகனம் கொடுக்கும், நிலபுலன் கொடுக்கும், அங்கத்தில் மச்சம் உண்டாகும். அங்கத்தில் உடம்பில் வந்து சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மச்சம், மூக்கில் ஒரு மச்சம், நெஞ்சில் ஒரு பெரிய மச்சம் இருக்குப்பா அவனுக்கு, இவனுக்கு கண்ணத்து கீழே இந்த இடத்துல ஒரு பெரிய மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்து சேர்க்கும். அவர்கள் திரிகோணஸ்தானத்தில் நின்றால் கிடைக்கும். எப்போ கிடைக்கும், புதனும் வெள்ளியும் மீன லக்னத்துக்கு திரிகோணஸ்தானம் எப்படிங்கிற 5ஆம் இடம் கடகம், 9ஆம் இடம் விருச்சிகம், இந்த ரெண்டுலேயும் இருந்தோம்னா அவனுக்கு வீடு வாசல் நிலபலன் எல்லாமே சேரும். ஆனால் இஜாதகன் சொர்க்கத்துக்கு போவானா, போகமாட்டான், நரகத்துக்குத்தான் போவான். அவன் யமலோகம் செல்வது திண்ணம் என்று போகர் சீடர் புலிப்பாணி என்ன சொல்கிறான்னா, அவன் திரிகோணஸ்தானத்தில் புதனும் வெள்ளியும் இருந்தாலும், ஒரு மீன் லக்னத்துக்காரனுக்கு அவன் கோடீஸ்வரன் ஆனாலும், பணத்திலே புரண்டாலும், அவன் ஜெயிலுக்கு கழிதிங்க போவான், யமலோகம் தான் போவான், சொர்க்கலோகம் போக மாட்டான் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இது திண்ணம், அதுக்கு பேர் என்னென்னா திண்ணம், இது வந்து உண்மை. இதை நான் வந்து பெஞ்சில் அடித்து இவன் வந்து யமலோகம் தாண்டா போவான், ஆனால் காசு சம்பாதிப்பான், எல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நன்றி.